ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா மலையாளத்துல வெளியான ஜனகன மன அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அரவிந்த் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. அவரை கோர்ட்ல இருந்து இப்ப ஜெயிலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவரோட ஒய்ஃப் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அரவிந்த் வேற யாரையோ மொரஸ்டே அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நமக்கு காட்டுறாங்க. அவர் போன்ல கஸ்டமர் கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. அதெல்லாம் ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது, யாராவடமா கீழே விழுந்துறாரு. இப்ப அவரோட கண்ணாடியை போட்டு பாக்குறாரு. அப்பதான் ஒருத்தங்களை நாலு பேர் சேர்ந்து எரிச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்ப கர்நாடகாவோட ஹோம் மினிஸ்டரை காட்டுறாங்க. இவரோட பேர் நாகேஸ்வரா அப்படின்றது. அவரோட பேத்திக்கு உடம்பு முடியாம இருக்கு, அதுக்காக தான் பாக்கிறதுக்கு இங்க வந்திருக்காரு. கூடிய சீக்கிரத்துல எலெக்ஷன் வரப்போது அந்த டென்ஷன்ல தான் இவர் உட்காந்துருக்காரு. இப்ப அவரோட ஆளுக்கு ஏதோ தகவல் கிடைக்குது. அந்த தகவலை மினிஸ்டர் கிட்ட பாஸ் பண்றாரு. மினிஸ்டரும் பயங்கரமா அவரை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் காலையில ஒரு இன்ஸ்பெக்டரும் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. ஒரு லேடியை யாரோ எரிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. இதான் நேத்து நைட் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அவங்களை ரேப் பண்ணிருக்க மாதிரியும் தெரியுது. அது சம்பந்தமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எரிஞ்சு போனவங்களை பத்தி சில தகவல் தெரியுது. அதனால பேரண்ட்ஸ் உடனே அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இப்ப அம்மாவும் அவங்களோட தங்கச்சியும் வந்திருக்காங்க. நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் பார்த்து மயங்கியே விழுந்துடுறாங்க. இவங்களோட பொண்ணு சபாவா தான் அவங்க இருப்பாங்க. இப்ப ஒரு பெரிய நியூஸ் சேனல நமக்கு காட்டுறாங்க. இந்த கேஸ கவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இல்ல சார், என்ன ஐபிஎல் கவர் பண்ண சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது, இதுதான் முக்கியம், இதை கவர் பண்ணுங்க போங்க அப்படின்னு அனுப்புறாரு. இறந்து போன சபா ஒரு யூனிவர்சிட்டியில டீச்சரா தான் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கான இரங்கல் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வேலை செய்யற ஒருத்தரும் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துக்கு அந்த காலேஜோட எட்ட வர வைக்கிறதுக்காக வேற ஒரு ரூம் குறாரு. அந்த இடத்துல ஒரு பிசினஸ் சம்பந்தமா ஏதோ பேசிட்டு இருக்காரு. சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னு இவரும் விருப்பமே இல்லாம அந்த இடத்துக்கு வராரு. கடைசியா பேசினவங்க சபா இறந்து போனது இந்த யூனிவர்சிட்டிக்கு பெரிய இழப்புன்னு பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப வந்த எட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு இது பெரிய இழப்பா நான் கருத மாட்டேன். ஏன்னா யூனிவர்சிட்டியில இவங்கள மாதிரி பல டீச்சர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறது. சபாக்காக நானும் இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இது முடிஞ்சு போன விஷயம், இது சம்பந்தமா இதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஏற்கனவே நியூஸ் பேப்பர்ல இதை பெருசா பேசிட்டாங்க. திரும்பி திரும்பி நீங்களும் அதையே பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி வேகமா அங்கிருந்தே கிளம்பி போயிட்டாரு. இப்ப வேற ஒரு ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல பேசுறதுக்காக வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சபா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீச்சரா இருந்திருப்பாங்க. இவங்க சொல்ல சொல்ல சபா சொன்னது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஞாபகம் வருது. சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மத்த ஸ்டூடெண்ட்டும் வேகமா வெளியே வராங்க. இந்த விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் விடக்கூடாது. அவங்க சாவுக்கான நியாயம் கிடைக்கணும், சம்பந்தப்பட்டவங்களை தண்டிக்கணும், அதுக்காக நம்ம போராடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப கேங்கா எல்லாருமே சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பசங்க ரொம்ப நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டிவி நியூஸ்ல எல்லாம் அதுதான் ஹைலைட்டாவே இருக்கு. இப்ப ஒரு கட்சி ஆபீசர் நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்கவரும் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டம் நீடிக்க கூடாது, ஏதாவது பண்ணி இந்த போராட்டத்தை கலைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த காலேஜை சேர்ந்த பசங்க எல்லாம் அமைதியா தான் போராட்டத்தை மேற்கொண்டிருப்பாங்க. ஆனா உள்ள சிலர் பூந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வேணும்ட்டே பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. அதனால போலீஸும் பயங்கரமா இவங்க எல்லாரையுமே அடிச்சிருக்காங்க. திட்டமிட்டு தான் இந்த போராட்டத்தை நிறுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அடி வாங்கிக்கிட்டே லைவ்ல சில வீடியோ பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாம் இப்ப வைரல் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் போராடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கிளாஸ் கவனிப்போம் அப்படின்ற மாதிரி சில பசங்க கிளாஸ் கவனிக்கிறாங்க. இப்ப கிளாஸுக்கு வந்த சார் என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு பொண்ணு போராடிட்டு இருக்கா, அவளை அடிச்சிருக்காங்க, நீங்க என்னடா கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க, முதல்ல போய் போராடுங்கடா அப்படின்ற மாதிரி அவரே அமுச்சு வைக்கிறாரு. இப்ப நிறைய காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்துடுறாங்க. ஒரு பெரிய போராட்டமா மாறிடுது. இப்ப நியூஸ் சேனல்லாம் இந்த விஷயத்த பயங்கரமா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக வேற ஒரு ஆபீசரை தான் அப்பாயின் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப ஹோம் மினிஸ்டர் கிட்ட எந்த ஆபீசர் அப்பாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு வந்து தராங்க. இவர என்ன பண்றாருன்னா, சஜன் குமார் அப்படின்ற ஒரு பேரை தான் டிக் பண்றாரு. இப்ப சஜன் குமாரை நமக்கு காட்டுறாங்க. இவருக்கும் இவரோட ஒய்ஃப்க்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும். இப்ப பையனோட மார்க் ஷீட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. பையன் கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, நல்லா படிக்கிறான் அப்படிங்கற மாதிரி டீச்சரும் புகழ்றாங்க. இப்பதான் சஜன் குமாருக்கு ஃபோன் கால் வருது. இவரும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த தகவலை தான் சொல்றாங்க. பசங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்கறதுக்காக இவரும் வந்திருக்காரு. அந்த அடிப்பட்ட முக்கியமான பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆனா உள்ள விட முடியாது அப்படிங்கற மாதிரி பசங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பேசினாதான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், பேச விடுங்கன்னு சொல்றாரு. ஓகே விடலாம் அப்படிங்கற மாதிரி பசங்களும் ஒரு ஸ்டேஜ்ல இவர விட்டுறாங்க. யார் இந்த விஷயத்தை பண்ணது, உனக்கு என்னதாமா வேணும் அப்படிங்கற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, திட்டமிட்டே தான் எங்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க ஜூனியரும் அவங்களை திட்டுற மாதிரி பேசிட்டாரு. இப்ப சஜன் குமார் அந்த அசிஸ்டன்ட கூப்பிட்டு தனியா வந்துடுறாரு. அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்காக குறுக்க இவ்வளவு கோவப்படுற, அமைதியா இரு அப்படிங்கற மாதிரி அவரை போட்டு திட்டுறாரு. இப்ப திரும்பி இந்த பொண்ணு கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாதமா, என்னால முடிஞ்சதை பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப சபாவோட அம்மா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வர்றாரு. அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவளுக்கு வெளிநாட்டுல எல்லாம் நல்ல நல்ல வேலை வந்தது, நாங்க போக சொல்லி பல வாட்டி சொல்லியிருக்கோம், ஆனா அவ கேட்கவே மாட்டா, இங்க சொல்லி கொடுக்கறதாமா எனக்கு முக்கியம், இதை விட்டு என்ன போக சொல்லாதீங்கன்னு சொல்லுவா, ஆனா இப்ப அவளே போயிட்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப சஜன் குமாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்க இருந்து சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பாடியை எரிச்சதுனால பிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்காது. அதனால எந்த க்ளூவும் இல்லாம சஜன் குமாரும் பயங்கரமா குழம்பிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்க ஒரு புது க்ளூவை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நைட் இருக்கு பாத்தீங்களா, நிறைய வண்டி கிராஸ் ஆயிருக்கும். ஆனா ரெண்டு வண்டி மட்டும் டோல கிராஸ் ஆகாம இருக்கும். அந்த ரெண்டு வண்டியில ஒன்னு பைக் ஒன்னு கார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சஜன் குமாரை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்கிறதா சொல்றாங்க. இவரும் அவங்கள
உங்களை பாக்குறதுக்காக வராரு. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நைட் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒருத்தர் விழுந்தாரு பாத்தீங்களா, அவரை தான் இருப்பாரு. சார் நான் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடந்தேன், அப்பதான் நாலு பசங்க சேர்ந்து ஒருத்தங்களை எரிச்சதை பார்த்தேன் அப்படின்றது. அன்னைக்கு அந்த டோலை கிராஸ் பண்ணாதது இவரோட பைக்கா தான் இருக்கும். சரி என்ன பாத்தீங்க, என்ன காரு, அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு பிளாக் கலர் காரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த காரை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. இவங்க ஒரு கார் விட்டு போச்சுன்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த காரை தான் இவர் கரெக்டா அடையாளம் காட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரைம் பண்ணவங்களோட லிஸ்ட் எல்லாம் இப்ப சஜன் குமார் காட்டிட்டு இருக்காரு. அவரும் ஒவ்வொருத்தரா பாத்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தனை பாக்குறாரு, இவனை நான் பார்த்தேன் சார், எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சஜன் குமாரும் அவரோட டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. மொத்தம் நாலு பேரை கண்டுபிடிச்சாரு. ஏன்னா இவங்க நாலு பேர் சேர்ந்துதான் எல்லா கிரைமும் பண்ணிருப்பாங்க. இவங்க நாலு பேரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கமிஷனர் கிட்ட தகவல் சொல்ல தேவையில்லையா கேக்குறாங்க. கமிஷனர் கிட்ட சொல்ல வேணாம் சொல்றாரு. இப்ப அந்த நாலு பேர்ல ஒருத்தனை நமக்கு காட்டாங்க. அவனோட அம்மா பயங்கரமா இவனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். ஒரு ₹500 தாமா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க காசு எடுத்துட்டாங்க இருந்து வேகமா கிளம்புறான். இப்ப கரெக்டா போலீஸா இவனை சுத்து போடுறாங்க, பிடிக்க ட்ரை பண்றாங்க. இவனை தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி மொத்த போலீஸும் வேகமா இவனை துரத்திட்டு வராங்க. ஒரு இடத்துல வச்சு லாக் பண்றாங்க. கரெக்டா அந்த இடத்துல தான் சஜன் குமார் நின்றுட்டு இருக்காரு. இப்ப வேகமா வந்து அவனை ஜீப்ல ஏத்துறாரு. இப்ப ஜீப்புக்குள்ள பார்த்தா வேற மூணு பேர் இருக்காங்க. ஆக மொத்தத்துல நாலு பேரையும் இவங்க தூக்கிட்டாங்க. கமிஷனருக்கே தெரியாம தான் இந்த வேலையை இவங்க பண்ணிருப்பாங்க. ஆனா நியூஸ் சேனல்ல இவங்க நாலு பேரை தூக்கிட்டதா தகவல் ஓடிட்டு இருக்கு. இதை பாக்குற இவரும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. கமிஷனருக்கே தெரியாம தான் இந்த டாஸ்கை நம்ம பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும் போது நியூஸ் சேனலுக்கு எப்படி இந்த தகவல் போச்சு, யார் இதை லீக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி டீமை பிடிச்சி திட்டுறாரு. கமிஷனரோ இப்ப சஜன் குமாருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சஜன் குமாரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நியூஸ் சேனல் எல்லாம் இந்த தகவலை பாஸ் பண்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, பிடிக்கவாது செஞ்சுட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க. இப்ப சஜன் குமாரோ இவங்க நாலு பேர்கிட்டயும் விசாரணை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஒருத்த மட்டும் தான் பயப்படுறான், நான் இந்த தப்பே பண்ணல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா மொத்த மூணு பேருமே பயப்படவே மாட்டாங்க. ரொம்ப தெனவுட்டா தான் பேசுறாங்க. அதுலயும் லீடர் மாதிரி ஒருத்தன் இருக்கான், பயங்கரமா இவரையே பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இவரும் எப்படி இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க அரெஸ்ட் பண்ணியே ரெண்டு நாள் ஆயிடும், இப்போ வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க தான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாருமே இங்கேயும் போராட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்றாரு. அப்ப ஸ்டூடெண்ட்ல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப கோவப்பட்ட சஜன் குமார் என்ன பண்றாருன்னா, அவரோட காலரை புடிச்சிடறாரு. சீக்கிரமா இவங்க எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சஜன் குமார் உள்ள கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஆட்கள் எல்லாரையுமே கிளியர் பண்ணிடுறாங்க. இப்ப நியூஸ் மீடியால எல்லாம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட கருத்து கேக்குறாங்க. எங்க தண்டனை கிடைக்க போகுது, சீக்கிரமா அவங்க நாலு பேருமே வெளியே சுத்துவாங்க, நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கருத்து சொல்றாங்க. இப்ப அம்மா கிட்ட கருத்து கேக்குறாங்க. அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஏசிபி நினைச்சா மட்டும் எதுவும் பண்ண முடியாது, மொத்த சிஸ்டமும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்காது, கண்டிப்பா அவங்க நாலு பேரை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கமிஷனரும் இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வர சொல்லிடுறாரு. நீ எதுக்காக இந்த நேரத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, உன்னோட பையன் தனியா வேற இருக்கான்ல, கொஞ்சம் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக இவர் ரெஸ்ட் எடுக்க சொல்றாருன்னு இவருக்கு நல்லா புரியுது. என்னால ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, நான் இந்த வேலை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சஜன் குமார் இருக்க டென்ஷன்ல பையனுக்கு பய சொல்ல கூட மறந்துடுவாரு. என்னப்பா எனக்கு பய கூட சொல்லு அப்படின்னு பையன் கேக்குறான். சாரிப்பா நான் மறந்துட்டேன், ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எப்பவுமே சரியான முடிவை தான் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி பையன் கிளம்பிடுறான். இப்ப சஜன் குமார் ஸ்டேஷன்ல இருக்கும் போது கமிஷனர் கால் பண்றாரு. இதுக்கப்புறம் உன்னோட கண்ட்ரோல்ல அவங்க இருக்க வேணாம், இந்த ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சாரு, இதுக்கப்புறம் இந்த கேஸ இவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி வேற ஒருத்தரோட பேரை சொல்றாரு. எதுக்கு சார், ஏன் சார் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் சொன்னதை செய் அப்படின்ற மாதிரி கமிஷனர் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் சஜன் குமாரோட அசிஸ்டன்ட்டும் பார்த்திருப்பாரு. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, உங்க அளவுக்கு நான் படிக்கல, ஆனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார், 30 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், மேலதிகாரிங்க சொல்றது தான் நம்ம செய்ய முடியும், அதனால விசாரிக்கிற எந்த ஒரு கேஸையும் ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சஜன் குமாரும் ஓகே வண்டியை ரெடி பண்ணுங்க, இவங்க நாலு பேரை வேற இடத்துக்கு கூட்டு போனோம்னு சொல்றாரு. இப்ப நாலு பேரையும் வேற இடத்துக்கு கூட்டு போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட அந்த நாலு பேர்ல ஒருத்தன் பயங்கரமா இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் வரான். காசு வாங்கிட்டீங்களான்னு ஸ்டூடெண்ட் கேட்டாரு பாத்தீங்களா, அந்த விஷயமும் அம்மா அழுத விஷயமும் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப சஜன் குமார என்ன பண்றாருன்னா, காரை இந்த வழியா திருப்புங்க அப்படின்ற மாதிரி காரை வேற டைரக்ஷனுக்கு ஓட்ட சொல்றாரு. இப்ப அங்க இருக்கவங்களுக்கும் சுத்தமா புரிய மாட்டேங்குது, ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நாலு பேரையும் ஷூட் பண்ணி சாவச்சிடுறாரு. மறுநாள் நியூஸ்ல எல்லாம் இதை தான் ஹைலைட்டா போட்டுட்டு இருக்காங்க. நாலு பேருமே என்கவுண்டர்ல இறந்து போயிட்டாங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. போராடின பசங்க எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிவி ஷோல ஹீரோ பண்ணதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சஜன் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சஜன் குமார் பையனுக்கு சாக்லேட் எல்லாம் டீச்சர் தராங்க, உங்க அப்பா பண்ணதான் கரெக்ட்ன்றாங்க. ஆனா சஜன் குமார் மட்டும் ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்காரு. இப்ப மீடியா ஆட்கள் எல்லாம் நிறைய கேள்வி சஜன் குமார் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சஜன் குமார் அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணாங்க, வேற வழி இல்லாம தான் ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சில காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சைடு சபாவோட அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தண்டனை தான் கரெக்ட், அவர் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இவர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவர் பதில் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு தகவல் வருது, உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்டோம்னா சஜன் குமாருக்கு தூக்கி வாரி போட்டது, பையனை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறாரு. இவருக்கு முன்னாடி இவரோட எக்ஸ் ஒய்ஃப் பாக்குறதுக்காக அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. பையன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கான். இப்ப சபாவோட அம்மாவும் இவரை பாக்குறதுக்காக வராங்க. கவலைப்படாதீங்க, நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, நல்லது பண்ணவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் ரைட்ஸ் மூலமா சஜன் குமார் மேல ஒரு கேஸ் விழுந்துரும். அந்த சஜன் குமாருக்காக ரகுராம் ஐயர் அப்படின்ற ஒருத்தர் தான் ஆஜராக போறாரு. அவர் ரொம்ப பெரிய
லாயரா இருப்பாரு. இப்ப இயரிங்காக சஜன் குமாரும் கோர்ட் வாசலுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்க பசங்களும் கவலைப்படாதீங்க சார், எப்பவுமே நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மீடியா பர்சன காட்றாங்க, அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் மேல தெரியாம மோதிடுறாரு. இவரா அப்படின்ற மாதிரி மீடியா பர்சனோ ஷாக் ஆன மாதிரி அவரையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த நபர் நொண்டி நொண்டி தான் நடந்து போறாரு. இந்த இடத்துலதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப ஜட்ஜ் நமக்கு காட்றாங்க, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு, என்னோட அக்கா பொண்ணுக்காக தான் இந்த சீட்டை கேட்கிறேன், கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க ஏதோ சந்தோஷமான விஷயத்த சொல்றாங்க போல. இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சார் கேஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவரும் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இவர் தான் இந்த கேஸை விசாரிக்க போறாரு. இப்ப ரகுராமா அவரோட வாதத்தை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. சஜன் குமார் பண்ணது எந்த தப்பும் கிடையாது, மனுஷங்களுக்கு தான் அந்த சட்டம்லாம் பொருந்தோம், அவங்க மனுஷங்களே கிடையாது மிருகங்கள், அவங்கள சுட்டதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அரவிந்த் அப்படின்ற எதிர்த்தரப்பு வக்கீல நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் ஸ்டார்டிங்ல ஜெயிலுக்கு போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப வயசுலாம் ரொம்ப ஆன மாதிரி காட்டுறாங்க. இவரும் ஒருத்தங்க கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இந்த லேடியோ உங்க பொண்ணுக்காக நியாயம் கேட்டு பயங்கரமா போராடி பாத்துட்டாங்க. இவங்க பொண்ணு மைனர் தான், ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல கூட்டு போனாங்க, அங்க இருக்க பெரியவர் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாரு, அதுக்கு இப்போதைக்கும் இவங்களுக்கு நியாயம் கிடைக்கல, சம்பந்தப்பட்ட சுட்டு கொண்டுலாமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த நாலு பேரும் மனுஷங்களே கிடையாது, அவங்க மிருகங்க, அவங்க சுட்டு கொண்டதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு ரகுராம் சொன்னாரு. அவர் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெரியவர சுட்டு கொள்ளணும் சொல்லுவாரான்னு கேட்டா சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவருக்காக தான் இவர் வாதாடவே செஞ்சார்னு சொல்றாரு. அந்த பெரியவர் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு இந்த கோர்ட்ல தான் முடிவாச்சு அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. இப்ப ஈரவா என்ன சொல்றாருன்னா, அந்த நாலு பேருமே குற்றவாளின் எந்த கோர்ட்ல முடிவாச்சுன்னு ஷூட் பண்ணாங்க, இதுக்கு உங்க கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ரகுராமா அமைதியாயிருக்காரு. இப்ப அரவிந்த் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட வர வைக்கிறாரு. இந்த நாலு பேருமே என்கவுண்டர்ல இறந்து போனாங்க பாத்தீங்களா, அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சபா இறந்து போனாங்கன்ற தகவல் வந்தது பாத்தீங்களா, அதை கேட்டு நான் செம்மையா ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. எதனால ஷாக் ஆனீங்க அப்படின்னு அரவிந்த் கேக்குறாரு. ஒரு பொண்ணை நாலு பேர் ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க, இதை கேட்டு ஷாக் ஆக மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, ரேப்புக்கு நீங்க ஷாக் ஆகணும்னா ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் நீங்க ஷாக் ஆகணும், இங்க உட்காந்துருந்த அரை மணி நேரத்துக்கு நீங்க 2 ஷாக் ஆயிருக்கணும், ஆனா வேற எதுக்கும் நீங்க போஸ்ட் போட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு கேக்குறாரு. அவங்களுக்கும் சடனா என்ன சொல்றதுன்னு தெரியல, பயங்கரமா திணறிட்டு இருக்காங்க. இப்ப எதிர்த்தரப்பு வக்கீல என்ன சொல்றாருன்னா, தேவையில்லாம இவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. இல்ல தேவை என்னதான் பேசுறா அப்படின்ற மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வர வைக்கிறாரு. சபாவோட நியூஸ் தான் அன்னைக்கு ஃப்ரண்ட் லைன்ல போட்டிருக்கீங்க, எதுக்காக அப்படின்னு கேக்குறாரு. அவரே என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப மோசமான கேஸ்ல, அதனாலதான் முன்னாடி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதை தாண்டி அன்னைக்கு வேற ஒரு கேஸ் முக்கியமா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடி பேஜ்ல காட்டாரு. நியாயமா பார்த்தா இதான் நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டுக்கணும், ஆனா சபாவோட எதுக்கு போட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவர் தேவையில்லாம பேசி இந்த கேஸை தச திருப்ப பாக்குறாரு. அந்த நாலு பேரை காப்பாத்த வைக்கிறதுக்கு தானே இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டாரு. இப்ப அரவிந்தோ அம்மா கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி அம்மா வர வச்சிருக்காரு. உங்க பொண்ணை நாலு பேர் ரேப் பண்ணி தான் கொலை பண்ணாங்கன்னு எதை வச்சு நீங்க முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் எதை வச்சு முடிவுக்கு வந்தனா, எல்லாருக்குமே தெரியும்ல, நியூஸ்ல அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நாலு பேர் இறந்ததுல ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்க, அந்த நாலு பேர் உங்க பொண்ணை ரேப் பண்ணதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் பயங்கரமா கோவப்பட்டு இவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ்ல அவங்க தான் குற்றவாளின்னு தெளிவா சொல்லிட்டாங்களே, உங்களுக்கும் நல்லா தெரியும், வேணுன்ட்டே தான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அங்க மயங்கி விழுந்துறாங்க. இப்ப ஈரவா என்ன சொல்றாருன்னா, நியூஸ்ல சொன்னதை வச்சு ஒருத்தங்க குற்றவாளியின் முடிவுக்கு வந்துட முடியுமான்னு கேக்குறாரு. அப்புறம் எதுக்காக நீதிமன்றம்லாம் இருக்கு, நியூஸ் சேனல் மட்டும் போதுமே, இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு அவங்களே சொல்லிட்டா முஞ்சி போச்சு இல்ல, எதுக்காக நம்மளாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ரகுராமோ அதுக்கு சாட்சி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நபரை வர வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த நபரும் பார்த்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்றாரு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு ரகுராம் கேக்குறாரு. இப்ப அரவிந்தும் குறுக்கு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு கார்ல வந்து நாலு பேர் எரிச்சாங்க, ஓகே, அந்த கார் எடுத்துட்டு கிளம்பும் போது யார் கார் எடுத்தா அப்படின்னு கேக்குறாரு. இவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்பதான் அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, அந்த நாலு பேருக்குமே கார் ஓட்ட தெரியாது, அவங்க நாலு பேருமே டிரைவர் ஒருத்தரை யூஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க, இந்த பேசிக் விஷயத்த கூட போலீஸ் சரியா விசாரணை பண்ணல, அதுக்குள்ள அவங்க நாலு பேர் தான் குற்றவாளியின் முடிவுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப வேற ஒருத்தரை நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தர் வர வைக்கிறாரு. இவரோட பேர் அன்புமணி அப்படின்றது. இவரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பொண்ணு சபா வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த காலேஜ்ல தான் படிப்பாங்க. இப்ப பொண்ணு சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காரு. அங்கங்க சுத்தி அலைஞ்சிட்டு இருக்காரு. திடீர்னு இவங்க முன்னாடி அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவரோட பொண்ணு சூசைட் பண்ணிருப்பாங்க, இதுக்கான காரணத்தை விசாரிக்கலாம் அப்படின்னு போலீஸ் கிட்ட போனா அவங்க சரியாவே பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பாடியை கூட இப்போ வரைக்கும் காட்டாம இருப்பாங்க. இவரும் புரியாம தவிச்சிட்டு இருக்காரு. இப்ப சபா என்ன பண்றாங்கன்னா, பாடியை காட்ட வைக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்க்கும் போதுதான் சபாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணு காலேஜ்ல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. சபாவும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் சாதாரணமா சொல்லிடுறாங்க. அப்பதான் அப்பா கால் பண்ணுவாரு, அட்டன் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு அந்த பாடியை வாங்கி அப்பா கிட்ட தந்துடுறாங்க. அப்பவும் என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணு சாவரவெல்லாம் கிடையாது, ஏதோ பிரச்சனை அவளுக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களோட யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏழை மாணவர்கள் இதுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அது எப்படி ஏழை மாணவர்கள் மட்டும் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாடியை வாங்கும் போது அந்த பொண்ணோட போனையும் வாங்கியிருப்பாங்க. அந்த பொண்ணு பாஸ்வேர்டு போட்டதை இவங்க பார்த்திருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு மூலியமா அதை ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு ஏதாவது வச்சிருக்காளா அப்படின்னு தேடி பாக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணை பத்தி எல்லாமே தெரிய வருது. இறந்து போன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப நல்லாவே படிப்பாங்க. இப்ப சாருங்க
பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் கரெக்டா பண்ணி தராங்க, இருந்தாலும் சாருங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் சார் பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரே என்ன சொல்றாருன்னா, இங்க பெருக்கிற வேலை செய்யறா பத்தியா, அவளோட பொண்ணு இங்க தான் பெருக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவங்க எல்லாம் அப்படிதான் கண்டினியூ ஆகணும், அதுதான் கரெக்டா இருக்கும், நீங்க எல்லாம் முன்னேற நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி காஸ்ட பத்தி எல்லாம் ரொம்ப பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. நடந்ததை வெறும் சூசைட்னு கடந்துட்டு போயிட முடியாது, அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதுக்காக தான் சபா போராடணும் அப்படின்ற மாதிரி கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சம்பந்தப்பட்ட நபருக்கும் பயமா இருக்கு. ஆனா எட்டி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வச்சுதான் முடிவாவும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஓட்டிங்ல யாருமே சபாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரி, நம்ம போலீஸ் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வராங்க. ஆனா போலீஸ் ரொம்ப அலட்சியமா தான் பேசுறாரு, இந்த கேஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாது, இந்த கேஸ் சம்பந்தமா நீங்களும் வேற எங்கேயும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுக்கறாரு. சபா சட்ட ரீதியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த சாருக்கும் தெரிஞ்சிடும். அவரும் பேசுறதுக்காக வராரு. உங்களுக்கு எவ்வளவு காசு வேணா தரேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கான தண்டனையை நான் வாங்கி தராம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்க பைக்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல பைக் ரிப்பேர் ஆயிருது. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த சம்பந்தப்பட்ட சார் கார்ல வந்து இவங்களை பாக்குறாரு. இவளால நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்ச சார் என்ன பண்றாருன்னா, வேகமா வந்து அவங்களை அடிச்சு தூக்கிடுறாரு, காரை வச்சு ஏத்தியா அவங்களை சாவச்சிடறாரு. இப்ப சொல்லிட்டு இருக்க அரவிந்தன் என்ன சொல்றாருன்னா, இது திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நான் பேசின எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இதுக்கப்புறம் நான் பேச போற விஷயத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹோம் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் சோகமா உட்காந்துருந்தாரு பாத்தீங்களா, அவர் ஒரு மீட்டிங் மாதிரி தான் கண்டக்ட் பண்ணிருப்பாரு. அந்த மீட்டிங்ல நம்ம சஜ்ஜன் குமாரும் இருக்காரு. எலெக்ஷன் வரப்போது குற்றங்கள் அதிகமா நடக்கூடாது, என்னோட பதவியை நான் தக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இவருக்கு ஒரு தகவல் வருது, அது சபாவோட கேஸ் சம்பந்தமா தான் தகவல் வரும். இந்த விஷயத்த ஹோம் மினிஸ்டர் கிட்ட சொன்னா அவரும் டென்ஷன் வராரு. இப்பதான் எதுவும் நடக்கூடாதுன்னு சொன்னா அதுக்குள்ள நடந்துச்சா அப்படின்னு டென்ஷன் வராரு. பிரச்சனை வராத மாதிரி எப்படியாவது மேனேஜ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப சீனியரும் அங்க இருக்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இப்பதான் சஜ்ஜன் குமார் என்ன சொல்றாருன்னா, உங்க எலெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லுவா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப சஜ்ஜன் குமார் சொன்ன பிளானை கேட்டு ஹோம் மினிஸ்டர் சந்தோஷப்படுறாரு, அதே மாதிரி பண்ணிடலாம் சொல்றாரு. இப்ப நாலு பேர் ஹோம் மினிஸ்டர் ஆளுங்க அப்பாயின் பண்றாங்க. அந்த நாலு பேர் வேணும்ட்டே என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பாடியை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு ரேப் நடந்திருக்க மாதிரி சில விஷயங்களை பண்ணிடுவாங்க, அதே மாதிரி அவங்களோட பாடியை கொளுத்தி விட்டுருவாங்க. இதுதான் அந்த நபர் பார்த்திருப்பாரு. யோ போலீஸ், நீ சொன்ன மாதிரியே பசங்க எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ் மீடியா எல்லாம் இதான் பேசிட்டு இருக்கு, இப்ப நீ உள்ள வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல இவங்க தான் பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. சஜ்ஜன் குமார் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அரவிந்த் என்ன பண்றாருன்னா, சஜ்ஜன் குமாரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு வேற இடத்துக்கு மாத்த சொன்னோன்னா இவருக்கும் ஒண்ணுமே புரியாது, என்ன சார் திடீர்னு மாத்த சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி மினிஸ்டருக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. யோ, அவங்களை அரெஸ்ட் பண்ண மட்டும் பத்தாது, இப்ப அவங்களை போட்டு தள்ளணும்னு வச்சுக்கோயேன், இன்னும் ரீச் நல்லா இருக்கும், அவங்களை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்றாரு. வண்டியில ஏத்தியாச்சுன்னு சொல்றதுக்காக சஜ்ஜன் குமாரோட அசிஸ்டன்ட் வந்திருப்பாரு, அவரும் இவர் பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. ஆனா எதுவுமே கேட்காத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப சஜ்ஜன் குமார என்ன பண்றாருன்னா, தனியா கூட்டு வந்துடுறாரு, எல்லாரையும் சுடுறதுக்காக வர்றாரு. அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவனுங்க காசுக்கு சின்ன சின்ன வேலை செய்யற சாதாரண அடியாட்களை தான் இருப்பாங்க. இப்ப சொல்லிட்டு இருக்க அரவிந்தோ என்ன சொல்றாருன்னா, நான் சொன்ன எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இதை வேணா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட சமர்ப்பிக்கிறாரு. இப்ப ஜட்ஜும் எல்லா ஆதாரத்தையும் பாத்துறாரு. ஜெயில வச்சு இவர்கிட்ட விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி உத்தரவிடுறாரு. இப்ப இவர வேகமா அங்கிருந்து கூட்டு போறாங்க. மக்கள் எல்லாருமே பயங்கரமா இப்ப சஜ்ஜன் குமாரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடந்து வந்துட்டு இருக்க சஜ்ஜன் குமார் என்ன பண்றாருன்னா, அவரோட அசிஸ்டன்ட பாக்குறாரு. இப்ப சஜ்ஜன் குமார் சைட்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க, சஜ்ஜன் குமார் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாரு, ஆனா பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிப்பாரு. அப்பதான் இவர் கூட வேலை செய்யற ரெண்டு பேர் பேசிக்கிறத கேக்குறாரு. இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஹோம் மினிஸ்டருக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு கால் பண்றாரு. யோ போலீஸ், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட பையனுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பையனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதே இவரா தான் இருக்கும் போல, அதனாலதான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம் சஜ்ஜன் குமாருக்கும் தெளிவா புரிஞ்சிருது. இந்த கேஸ்ல இன்னும் அட்டென்ஷனை திருப்புறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு என்கவுண்டர் பண்ணதுலயே லைட்டா வருத்தம் இருக்கதான் செய்யும். இப்பதான் கரெக்டா அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொன்னாங்க. அப்ப நம்ம தப்பு பண்ணிருக்கோம், நமக்கு தப்பானதானே நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்களை அரெஸ்ட் பண்ண வரைக்கும் சஜ்ஜன் குமாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அவங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப இவருக்கு மனசுக்குள்ள வலியை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க நாலு பேருமே அப்பாவின்றது இவருக்கு நல்லா தெரியும். இப்ப ஒய்ஃப் கிட்டயும் அவர் பண்ண தப்பெல்லாம் சொல்றாரு, நீங்க என்ன வேணா இதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க, ஆனா என்னோட பையன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம்னு மட்டும் சொல்றாங்க. இப்ப அந்த மினிஸ்டருக்கு எதிராக நம்மளே மாறணும்னா கண்டிப்பா நம்ம பையனை சாவடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம வேற ஏதாவது பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறது. இந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா விசாரிக்கிறாரு. அப்பதான் அந்த நாலு பேரை தாண்டி டிரைவரா வேற ஒருத்தர் வந்திருக்காருன்னு தெரியுது. அதே மாதிரி சபாக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது டீட்டெயிலா தெரியுது. இப்ப அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. எனக்கு நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வரணும்னா நான் ஜெயிலுக்கு போனாதான் அது முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா தகவலையும் அவர்கிட்ட குத்துறாரு. இவரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த லாயர் கிட்ட இவர் தான் கொடுக்கவே சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அசிஸ்டன்ட்டும் ஜெயிலுக்கு வந்து இவரை பாக்குறாரு. எப்படி சார் இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இப்ப நிம்மதியா தூங்க முடியுது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்ப போறாரு. அப்பதான் இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வக்கீலுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்றாரு. உங்களுக்கு அவரை வக்கீலா மட்டும் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி அரவிந்த் சார் என்னவா இருந்தாருன்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரவிந்த் பொறுத்த வரைக்கும் டிசிபியா இருப்பாரு,
ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு. அவரோட டீம்ல கான்ஸ்டபிளா தான் இந்த சஜன் குமாரோட அசிஸ்டன்ட் இருந்திருப்பாரு. அரவிந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையா இருப்பாரு. ஒருத்தர் நேர்மையா இருந்தாலே விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் அரவிந்த் அவரோட எதிரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்ச்சி பண்ணி ஜெயிலுக்கு அமைச்சிருவாங்க. இதனாலதான் அவர் ஸ்டார்டிங்ல ஜெயிலுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவரும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நாமினேஷன் டேவ காட்டுறாங்க. இப்ப நாகேஸ்வரராவோ என்ன பண்றாருன்னா நாமினேஷனை தாக்கல் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னமும் அவங்களோட ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா போராட்டத்தை நிறுத்திடாதீங்க, போராடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் இந்த எலெக்ஷன்ல நின்னா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்காக வராங்க. இவங்களை முறைச்சுக்கிட்டே நாகேஸ்வரராவோ அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது. போன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் தான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் சண்டை அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அரவிந்த் நேர்மையா அவரோட வேலையை செஞ்சிருப்பாரு. நாகேஸ்வரா குறுக்க வந்திருப்பாரு. நாகேஸ்வரவா பலார்னு அரைஞ்சிருப்பாரு. அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சு ஏதோ பண்ணிருப்பாரு. ஆனா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு டீட்டெயிலா காட்டல. அடுத்த பாட்டுல அதெல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் நீ பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாகேஸ்வரவும் லைட்டா பயப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட நமக்கு காட்டாங்க. இப்போ ஒருத்தர் சவத்துல பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்காரு. அதை பாக்குற இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இதுல நம்ம நிச்சயமா ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாரும் சேர்ந்து முழங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அரவிந்த நமக்கு காட்டுறாங்க. அரவிந்த் ஸ்டிக் யூஸ் பண்ணி தானே நடந்தாரு. இப்ப அந்த ஸ்டிக்கை கீழே போட்டுறாரு. நடக்க ட்ரை பண்றாரு. இதோட நமக்கு படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.